ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் குயின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு. இதோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்: உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பச்சை பட்டாணி, குக்கிங் ஆயில், நெய், குழம்பு மிளகாத்தூள், ஹோல் கரம் மசாலா, பட்டை, இலை, லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கடுகு, ஜீரகம், காஷ்மீர் ரெட் சில்லி, மஞ்சள் தூள். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்துக்க போகிறோம். குக்கரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் வந்துடும். போட்டு ஒரு மூணு விசில் கொடுத்து இறக்கிக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஹாட்டானதும் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஹோல் கரம் மசாலா, பட்டை, இலை, லவங்கம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கடுகு. இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு ஆனியன் எடுத்துக்கோங்க. நல்லா கீத்து கீத்தாக கட் பண்ணிக்கோங்க. அந்த ஆனியனை போட்டுக்கோங்க. கூடவே சால்ட் சேர்த்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுறது தான், வெங்காயம் நல்லா வதங்கும். அது வதக்கிட்டு நம்ம வச்சுருக்க ஒரு க்ரீன் சில்லி, கருவேப்பிலை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வந்தோடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது நல்லா அரோமா போகிறவர்களும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பச்சை பட்டாணியும் சேர்த்துடலாம். நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன், பச்சை பட்டாணி அவ்வளோதான் இருந்தது. நீங்கள் இன்னும் கூட அதிகமாக எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மேஷ் ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ஸ், வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சிட முடியும். குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் எப்போவுமே மசாலா போடுறப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். இப்போ நம்ம பாயில் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸ் இதில் ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு தேவையான அளவு சைஸ் போட்டுக்கோங்க. நான் ஓரளவு மீடியம் சைஸ் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணாலும் போட்டுக்கோங்க, இல்லை கொஞ்சம் பெருசாக வேணாலும் போட்டுக்கோங்க. நமக்கு அந்த மசாலா அது உள்ள நல்லா கூட் ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியும் அதில் தூவிடுங்க. ஸோ இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ஆயிலெலாம் அது மேலே எடுத்து கோட் பண்ணுங்கள். அந்த மசாலாலாம் மெதுவாக எடுத்து கோட் பண்ணுங்கள். பொட்டேட்டோ ஏற்கனவே பாயில் ஆயிருக்கு, அதனால் நீங்கள் ரொம்ப உடைச்சிடக்கூடாது. பாருங்க, இந்த மாதிரி கோட் பண்ணி லிட் போட்டு சிம்மில் வச்சுருங்க. பாருங்க, சிம்மில் வச்சோன்னா கொஞ்சம் நல்லா கீழே லைட்டு ஒரு அந்த கோல்டன் ரோஷ் மாதிரி லைட்டாக மாறும். பாருங்க, ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கும்போது அந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா உள்ளே கோட் ஆகும், நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் ஒரு மாதிரி லைட் க்ரிஸ்பியாகவும் அந்த ஆனியன் டொமேட்டோலாம் சேர்ந்து ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும் நமக்கு. மீதி வச்சுருக்க கொத்தமல்லி கருவேப்பிலேருந்து கொஞ்சம் அகெயின் மேலே தூவிடுங்க. அவ்வளோதான் நம்மளோட பொட்டேட்டோ பட்டாணி கறி முடிஞ்சிருச்சு. ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அது ஒரு ஃப்ளேவருக்காக தான், டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பரான ஈஸியான பொட்டேட்டோ பட்டாணி கறி ரெடி ஆகிடுச்சு. வா, டேஸ்ட்டும் செம்மையாக வந்திருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஃபுட் குயின் 369 ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பை.